எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த செடியை உங்களால் வீட்டிலே வளர்க்க முடியும் அது என்னங்கிறத பத்தி பார்ப்போம் சில விஷயங்களை மனிதர்களால் நினைத்தாலும் செய்ய முடியாது அதற்கு இறைவனின் துணை தேவை இறைவனுடைய அருளாசி தேவை அந்த வகையில இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டும் என எண்ணினாலும் அந்த செடி உங்களுடைய வீட்டில் வளருவதும் வளராததும் உங்களுடைய பூர்வ புண்ணிய கடன்களை பொறுத்தது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது அப்படின்னு நான் சொல்லிங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்ன ஒரு அற்புதமான செடின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி அனைவரின் வீடுகளிலும் துளசி செடி வளர்க்க வேண்டும் இந்த துளசி செடியை வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாடை மாதிரி வச்சு வளர்த்து வெள்ளிக்கிழமை தோறும் அதற்குரிய பூஜை புனஸ்காரங்களை செய்து கொஞ்சமாக பாலை வந்து அதுக்கு ஊற்றிட்டு நாம் சுற்றி வணங்கினோம் என்று சொன்னால் ரொம்ப நல்லது எவர் வீட்டிலே துளசி செடி வளர்கிறதோ அங்கு நல்ல அதிர்வுகள் ஏற்படும் துளசி செடி செடியை வீட்டின் நடுவிலும் வளர்க்கலாம் நடுவில் வளர்க்கலாம் வீட்டுக்கு பின்னாடி வளர்க்கலாம் மாடம் வைத்து தான் வளர்க்க வேண்டும் என்று இல்லை ஒரு தொட்டியில் வளர்க்கலாம் அல்லது மண்ணிலேயே ஒரு ஓரமாக பூச்செடிகள்லாம் வள நீங்கள் வளர்க்குறீங்களே அங்கே கூட ஓரமாக வளர்க்கலாம் துளசி செடி வளர்கிறது என்று சொன்னால் அந்த செடியின் பக்கத்துல கூட அசுத்தமான ஒரு எந்த ஒரு விஷயமுமே பொருளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் இந்த தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் குறிப்பா பெண்கள் தீட்டு காலங்களில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாமிசம் சாப்பிட்டு விட்டு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட சிந்தனையோடு அந்த செடியை தீண்டினாலே அந்த செடி கருகி விடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால தான் வீட்டில் துளசி செடி கருகிறது அப்படின்னு சொன்னால் வீட்டில் கெட்ட அதிர்வுகள் இருப்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஸோ நாம் துளசி செடியை வீட்டில் வளர்க்குறோம் அது நன்றாக செழித்து வளர்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிர்ஷ்டம் புரிந்தவர்கள் என்ற அர்த்தம் உங்களுடைய வீட்டிலே லக்ஷ்மி நித்தியவாசம் புரிந்து விட்டால் என்ற அர்த்தம் அந்த செடி நன்கு செழித்து வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு உங்களுடைய வீட்டிலே எதிர்மறை ஆற்றல்கள் உள் நுழையாது அது வளர்ற வரைக்கும் தான் நீங்க பராமரிக்கணும் அது வளர்ந்து விட்டது என்றால் அதை நீங்கள் பராமரித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது வளர வளர அது தழைக்க தழைக்க உங்களுடைய குடும்பமும் வம்சமும் தழைக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது பொண்ணும் பொருளும் செல்வமும் உங்களிடத்தில் பலமடங்கு மடங்கு சேருவதற்கும் பணப்பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில் அண்டாமல் இருப்பதற்கும் துளசி செடியை அனைவரின் வீட்டுகளிலும் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கக்கூடிய துளசி செடியானது செழித்து வளர்கிறது என்று சொன்னால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி உலகில் யாருமே இல்லை என்று சொல்லலாம் அவசியம் இந்த துளசியை வளருங்கள் அனைத்து விதமான பலன்களையும் பெற்றிடுங்கள் நன்றி வணக்கம்